வள்ளி, ஏன் அழுகிறே? அழகும் குணமும் நிறைஞ்ச உனக்கு ஆண்டவர் நீ இந்த ஆயுளையாவது கொடுத்திருக்காரேன்னு சந்தோஷப்படுமா? இல்ல, ஆண்டவன் நம்ம விஷயத்துல ஓட வந்து நேரத்தை நடந்துகிட்டார். ஓ வாழ இருண்ட வானமாக்கிட்டார். இல்ல, அந்த இருளிலே கூட நம்பிக்கைங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கு. அதோட வெளிச்சத்திலேயே என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தை என்னால நடத்திக்க முடியும். கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு துரும்பு கூட படகு மாறி தோடுமா? அது போல நீயும் மனார்ந்திருக்கா எதை எதையோ சொந்த. இல்ல வள்ளி, எனக்கு இனிமே ஒருத்தர் பிறக்க போறதில்லை. என்னைக்கோ பிறந்திருப்பார். காலம் வரும்போது எல்லாம் நடக்கும். ஆமா, நேரமாகுதே, பள்ளிக்கூடத்துக்கு புறப்படல. நான் இனிமே பள்ளிக்கூடம் போக மாட்டேன். ஏன்? நான் பள்ளிக்கூடம் போயிட்டா உனக்கு வீட்டுல வலிசிய யார் இருக்கா? அது மாத்திரமில்ல, இந்த நிலையில நீ இருக்கும்போது எனக்கு படிக்கிறதுக்கு பணம் எங்க இருந்து வரும்? அத பத்தி நீ கவலைப்படாத. சிறிது சிறிது சேர்த்து உண்டியல் பணம். அது எத்தனை நாளைக்கு வரும்? மறுபடி ஆண்டவன் இருக்கான். நீ பள்ளிக்கூடத்துக்கு புறப்படு. என்ன யோசிக்கிற? புறப்படு. மீனாட்சின்னு ஒரு பொண்ணு காலில் அடிபட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. மீனாட்சி என்ன ஆஸ்பத்திரியில விட்டுட்டு ஜோரத்தோட போனீங்களே, மூணு மாசமாக காணோமே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்படித்தான் மீனாட்சி, படுக்கையில உடம்புதான் இருந்ததே தவிர உள்ளமெல்லாம் உன் மேலதான். மீனாட்சி, ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன? உனக்கு எனக்கு கல்யாணம் முடிவே செஞ்சுட்டு. அப்படியா? ஆமா. இந்த நிலையில இதை கேட்கிற போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மீனாட்சி, ஒரு நல்ல நாளா பார்த்து உன்னை ஊரறிய என் மனைவி ஆக்கிக்க போறேன். தெய்வமே. மீனாட்சி, கல்யாணம் சொன்னதும் உணர்ச்சி வசப்பட்டுட்டியா? என்ன மீனாட்சி இது? என்ன மீனாட்சி இது? எனக்கு ஒண்ணுமே போயிடுறியா மீனாட்சி? உங்களுக்கு தெரியாதல்ல, எனக்கு எனக்கு ஒரு காலை எடுத்து தங்க. ஐயோ மீனாட்சி, ஐயோ ஐயோ. அத்தா, அதனால என்னத்தா என் வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாதான் நீங்க இருக்கீங்களே. அத்தா, இதுக்காக ஏன் தாழுகிறீங்க? இப்ப என்ன நடந்துருச்சு? எனக்கு ஒரு கால் தானே உடஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல மீனாட்சி, அதோட நம்ம காதல் கதையும் முடிஞ்சு போச்சு. காதல் கதை முடிஞ்சு போச்சா? நம்ம காதல் வேற கதையாவே முடிஞ்சு போச்சா? அப்படின்னா என்ன நீங்க உங்க மனைவியா ஏத்துக்க மாட்டீங்களா? ஏத்துக்க மாட்டீங்களா அத்தா? ஆமா ஆமா அத்தா. இப்பத்தானே ஊரறிஞ்ச உலகபரியே என்ன உங்க மனைவி ஆக்கிக்கிறேன்னு சொன்னீங்க. பின்ன ஏன் என்ன ஏசிக்க மாட்டேங்கிறீங்க? ஐயோ, அதை சொல்ல முடியாதான? நான் தவியா தவிக்கிறேன் மீனாட்சி, தவியா தவிக்கிறேன் மீனாட்சி. உன் உள்ளத்துல நீ நினைக்கிறது, அதனால அனுமனுவா உன் நெஞ்ச துடிக்கிறது, இதெல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல, எல்லாமே எனக்கு தெரியும். எதையும் நான் மறைக்கல. நீங்க நான் பழகினது, பேசுனது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டினது, நீங்களும் உறுதியோடு இருந்தது. இதையெல்லாம் நினைக்கும் போது சொல்லித்தாகணுமா? சொல்றேன் கேளு. நீ ஒரு நொண்டி. ஒரு நொண்டி? ஒரு நொண்டி? கற்கண்டு உடைஞ்சு போனா அதோட சுவையும் குறைஞ்சு போயிடுமா? ஏன் அங்க குறைஞ்சிட்டதுனால அன்பு குறைஞ்சு போச்சா? ஆசை வறண்டு போச்சா?
எனக்கு